வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி இருந்த நடிகைகள்லாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க, ஆனால் இதுக்கப்புறம் எப்படி மாறிட்டாங்கன்றத பார்க்க போகிறோம். எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க, அந்த கான்செப்ட் தான். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வளர்க டெக்னாலஜி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யாரும் பார்த்தீங்கன்னா, காதல் படம் சரண்யா. நீங்கள் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் தாங்க நடிச்சிருக்கணும். அப்புறம் சில காரணங்களால் டேரக்டர் நீ ஹீரோயின் வேணா ஹீரோயின் ஃப்ரெண்டாக நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்புறமே ஜெயம் ரவி கூட வந்த ஒரு படத்தில் பேராண்மைன்ற படத்தில் இவங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, ஆனால் அந்த படம் எதுவுமே ரொம்ப அதிகமாக ஓடலை. அப்புறம் இப்படி இருந்தவங்க எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? இப்படி தான் மாறிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமாக, அதனால தான் அவங்க இப்படி மாறிட்டாங்களாம். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது இவங்க தான். இவங்க தலைப்படத்துலேயும் காதல் சடுகுடுன்ற விக்ரம் படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. தலைப்படம் பார்த்தீங்கன்னா ராஜான்ற ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லவ்வராக நடிச்சிருப்பாங்க, ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பட வாய்ப்புமே கிடைக்காம கொஞ்ச நாள் ஏதோ டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எந்த படத்தில் நடிக்கலன்னு சொல்லி சாதாரணமாக இருந்திருக்காங்க. அப்பப்போ குட்டி குட்டி சான்ஸ் வரும், அப்புறம் எப்படி மாறிட்டாங்கன்னு பாருங்களேன். இருந்தாலும் இவங்களுக்கு தங்கச்சி அம்மா கேரக்டர் அது மாதிரி கிடைக்காம இன்னும் லீடிங் ரோல்லே தான் இவங்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது விஜய் கூட யூத் மூவியில் நடித்த இந்த ஹீரோயின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ், இது நம்ம புது ஜோடியாக இருக்கணும்னு சொல்லி விஜய் படத்தில் நடிக்க வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இவங்க கொஞ்சம் நடித்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி மாறியிருப்பாங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறதா ஷெரீன். இவங்க பார்த்தீங்கன்னா விசில், நண்பெண்டா அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி படத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீமா படத்தில் ஒரு சாங்லேயும் நடிச்சிருப்பாங்க. நண்பேண்டாவில் படம் பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு லவ்வர் ரோல் நடிச்சிருப்பாங்க. இவங்க பிஃபோர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு தெரியுமா? இவங்க அவங்களோட வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்களா, ஆனால் பிக் பாஸ் வீடுன்னு வந்துட்டால் துணி துவைக்கிறது, ஜாமம் வளர்க்குறது, பெருக்கிறது, கூட்டுறதுன்னு சொல்லி நிறைய வேலை வந்து அவங்கள பெண்டு கழட்டிட்டாங்களாம். என்னதான் இவங்க பெண்டு கழட்டினாலும் வீட்டுக்கு தேவையான வேலைகளெல்லாம் இங்கே நிறைய நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்களாம். இவங்க அங்கேருந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே டு 105வது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபில் கிட்டத்தட்ட அவ்வளோ மெலிஞ்சு போயிட்டாங்களாம். இதே மாதிரி தான் கீர்த்தி சுரேஷும் குண்டா இருந்து ஒல்லியே இருப்பாங்க. ஷெரீனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பிக் பாஸ் வந்து எந்த பட வாய்ப்புமே கிடைக்கல, ஒரு சின்ன நாடகத்தில் கூட இவங்களுக்கு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. நம்ம ஆறாவது யார் பார்க்க போகிறோம்னா வனிதா மேடம். வனிதா மேடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா குண்டாக இருந்திருப்பாங்க, பிக் பாஸ்லேயும் குண்டாக தான் இருந்திருப்பாங்க, ஆனால் போக போக அவங்க மாடலிங்காக ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க. வனிதா மேடம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப குண்டாக இருந்திருக்காங்க, அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க, அப்புறம் போக போக இன்னும் ஒல்லியாக இருக்காங்க. இவங்க இதே மாதிரி சீரியல்ஸ்லையும் நடித்து பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் குஷ்பு மேடமும், அவங்க ஸ்லிம் ஆகியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒல்லியே அழகாயிட்டா நாங்களே எங்கே போகிறதுன்னு சொல்லி இவங்க தரப்புலேருந்து ஒரு பெரிய பிரச்சனையே வருது. இது சும்மா ஃபன்னுக்காக தான். அடுத்து எட்டாவது இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா இல்லையானா. இவங்க பார்த்தீங்கன்னா நண்பன் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட இருப்புக்காக சேர்த்து ஒரு பாட்டை அதில் வச்சுருப்பாங்க. ஹாரி ஜெயராஜ் கம்போஸ் பண்ண பாட்டு இவங்களுக்காக அது மாதிரி தான் இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் படத்தில் அதிகமாக வாய்ப்பு கிடைக்கலாலும் தெலுங்கு ஹிந்தி படத்துலலாம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செம டிப்ரெஷன் ஆகி ஒரு வாட்டி 12 மாதம் ஏதோ போட்டுட்டாங்களா, அதுக்கப்புறம் இருந்து இல்லையானா நீங்களே பாருங்களேன் எப்படி மாறிட்டாங்கன்னு. அடுத்து நம்ம 9வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீமா கான். இவங்க பார்த்தீங்கன்னா சிலம்பாட்ட படத்தில் நடிச்சிருப்பாங்க சிம்புக்கு ஜோடியாக. இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருந்திருக்காங்க, அப்புறம் இப்போ இப்படி குண்டா மாறிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இப்பயும் ஒல்லியாக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ சினிமா விட்டு வெளியில் வந்துட்டாங்க. சினிமா விட்டு வெளியில் வந்து இப்போ நார்மலாக ஒரு படம் அப்புறம் நடிக்காமல் இவங்க முஸ்லீம் வந்து அப்புறம் இவங்க கிளாமரஸாகவே நடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சமூக சேவைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட்டாக வெளியிட்டிருப்பாங்க. அப்போ இருந்த சீமா கானும் இப்போ இருக்கிற சீமா கானும் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? கொஞ்சம் அக்கடைச்சூடு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜா குமார். இவங்க பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அப்புறமா காதல் ரோஜன்ற படத்துலலாம் இவங்க ஹீரோயின் கேரக்டராக பண்ணியிருப்பாங்க. இவங்க இப்படி இப்படி இருந்தது கொஞ்சம் குட்டி குட்டி கேரக்டர் சினிமாலேருந்து கிடச்சியும் அப்புறமா இப்படி இருந்தவங்க கொஞ்ச நாள் கழித்து எப்படி மாறிட்டாங்கன்னு தெரியுமா? நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இவங்க தானே. இவங்க யாருன்னு பார்த்து உங்களுக்கு கடையிலுமே தெரியல. இவங்க தான் தம் தளபதி நடித்த மதுரை படத்துலலாம் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. தம் படத்தில் பார்த்தீங்கன்னா சிலம்பரசனுக்கு இப்போ இருந்ததுக்கும் அப்போ இருந்ததுக்கும் சுத்தமாக அடையாளமே தெரியல.
ஓகே வீர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வளர்க்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை.